No, Kumarna. Solve it, Malala. What are you telling me? Kerala, Kerala, come and go. ஆனா நம்ம ராமலிங்கன்ன வீடு இருக்குதுல்லங்க ஆமா அங்க பால்வாடின் போர்டு வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு என்ன அது புது காதியா இருக்கு என்னன்னே தெரியலங்க பாவம் அண்ணன் கொலை போய் இருக்காரு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க போட்டோ ஷூட் போல இது நோ பாத்துக்கு இது ஏதா கடைக்கடை எடுத்து வித்து போட போறாங்கனா அவன் செஞ்சானே செய்வானுங்கயா இருங்க கேப்ப என்ன விஷயம் அப்படினு நோ முந்துனா ஆ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போன் வச்சு அட செல்ஃபி இல்ல இப்ப எங்க தலைவர் அதானே ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காரு அதான் நாங்களும் எடுத்துட்டு இருக்கோம் ஓ உங்க தலைவர் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காரு அதை பத்தி சொல்றீங்களா ஆமா ஓ குமார்னா உனக்கு அந்த கதை தெரியாதுல அட போ அவர் இப்ப எங்க ஓனால் தெரியலங்க எனக்கு ஒரு செல்ஃபி ஒரு போட்டோ எடுத்து கொடுப்பா அப்படின்னு கேக்குறதுல நான் என் போன்ல நானே செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப சேலம் பக்கத்துல போயிருக்கிறாருங்க சரி அங்க பாத்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்னு ஒரு பழமையான தியேட்டருங்க அது அப்புறம் அங்கே போய் எனக்கு வந்து பல ஞாபகங்கள் வருது பல நினைவுகள் வருது அப்படின்ட்டு அந்த தியேட்டர் வாசல் முன்னாடி செல்ஃபி எடுத்துட்டு இருந்துருக்காரு ஆனால் அதில் நிறைய படம் பார்த்துருக்காருப்பா அந்த ஞாபகத்துக்காண்டி எடுத்தாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே இவ்வளோ நாளையும் அந்த தியேட்டர் நம்ம பேரில் பத்திரமாகாமல் இருக்கு பாரு அதுக்காக எடுத்துருப்பாரு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் யோ பழனிண்ணா கரெக்டாக சொன்னவோ என்ன குமார்னா இதே மாதிரி தான் இப்போ நம்ம கீழடி இருக்குதுல்ல ஆமா அது வந்து பார்த்தீங்கன்னா போனாச்சில் அடிக்கல் நாட்டி நிறைய வேலைகள் பண்ணாங்க கரெக்டு தானே ஆமா கரெக்டு கரெக்டு இப்போ அந்த அதை வந்து திறந்து வச்சு போட்டு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க நாங்கள் திறந்து வச்சோம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு அது இவங்க வழக்கமாக பண்ணுற விஷயம் தானே கரெக்டு தான் அது மட்டும் இல்லை அங்கே போய் நின்று ஒரு ஒரு இடத்துலயே இது இவங்களே அப்படி வேறு சிந்தி கட்டின மாதிரிங்கன்னா செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க அதுல சம்பந்தமே இல்லாத இடத்துல அப்படி செல்ஃபி எடுத்து சம்பந்தப்படுத்திக்கணும்டா அதுக்கு தான் எடுத்துக்கிறோம் என்னன்னா அது பேர் தான் செல்ஃபி லிங்க் பண்ணிக்கிறாங்க ஏதோ நாங்க ஒண்ணு பண்ணோம் அப்படின்னு அங்க நடந்த இன்னொரு சூப்பரான ஒரு கூத்து கேளுங்க தொடர்ந்து போனார்ல இவரு போயிருக்கும் போது பத்திரிகையாளர்களா போயிருக்கிறாங்க அவங்க எல்லாம் போனா என்ன பண்ணுவாங்க பாயிண்டா கேள்வி கேட்டுருவாங்க மக்களோட கேள்விகளை சேர்த்து வச்சு கேட்டுருவாங்களா நறுக்கு நறுக்குன்னு அவங்களுக்கு தான் பதில் தெரியாத அதனால என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா எல்லாரையும் கூட்டிட்டு போய் ரூம்ல அடைச்சு வச்சுட்டாங்க நாங்க என்ன குடுக்கறோமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்கப்பா நீங்க ஒன்னும் புதுசால ஒண்ணு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்கண்ணா அவங்க சொல்றதுதான் போடணும் போல அதுக்கு அப்படி அந்த சிஸ்டத்தை அந்த ட்ரெண்டிங் தான் இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க அட என்ன முந்தனாவே மேல ஒருத்தர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு அவரை பத்திலாம் கேள்வியை கேட்க மாட்டேன்றாங்க நம்ம பண்ணா மட்டும் பத்திரிகையாளரை பார்க்கணும் பண்ணிக்குடிய பார்க்கணும்னா என்ன அர்த்தம் அது கேட்டாப்ல எதுக்கு ரெண்டும் சொன்னாரு எதுக்கு ரெண்டுமே இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் பார்த்தே தானே இயல்பா நடந்ததுடா கேள்வி பதில் இதெல்லாம் விட்டுதல்ண்ண தலைவர் சூப்பரா அப்படி பாடினாரு பாரு தம்பி பாட்டு ஆமா தம்பி படத்துல அடுத்த தலைவர் தானே பாட வைக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் அட இப்படி பிறந்த நாள் இப்ப ஒரு தலைவருக்கு ரீசெண்டா வந்து இல்லைங்க ஆமா அதுக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஏதோ செல்ஃபி வித் சிஎம் அந்த மாதிரி ஏதோ போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது என்ன கூத்தோ அதுக்கு பேர் தனியாக காசு வேறு கொடுத்துருந்தாங்களா என்னன்னா பேசிட்டு இருக்கேன் நாங்கள் ட்ரெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டோம்னா கம்ப்யூட்டர் வச்சே பண்ணிருக்கோம்ல அதனால பாட்டாக்கிட்டோ அதை சொல்லுவியா அதெல்லாம் டெக்னாலஜி விஞ்ஞானம் இவங்களுக்கு என்ன தெரியும் அதை பத்தி சொல்லு லூசு போயிடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றத எனக்கு ஆச்சரியமா இருக்கு விஞ்ஞானம்ல என்ன கூத்தோ போங்க என்ன குமார் நான் இன்னொரு சமாச்சாரம் நினைச்சு இவங்களோட போட்டோலாம் இருக்குதுல்ல அதே திறந்து வைக்கிற ஒரு விழா ஒன்று நடத்துனாங்க அதுக்கு ஏதோ அருங்காட்சி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணாங்க என்ன அதுல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்னா இவன் கட்சியில புதுசா வந்து இணைஞ்சிருக்கிறார்ல ஒருத்தர் அவரா நடிகர் நடிகர் அவரு தான் அவரை கூப்பிட்டு நீக்கி வச்சு சொல்லியிருக்கிறாங்க எங்க கூட்டணி கட்சிக்காரங்களை கூட்டியாந்து திறந்தோம்னா அவங்களாம் ரொம்ப வருஷமா அரசியல் இருக்கிறவங்க அங்க இருக்கிற போட்டோவெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியாத வரலாறு மண்ணாங்கிட்டு என்னன்னு தெரிஞ்சு போயிருங்களும் உண்மையில அதுதான் புது ஆளை வச்சு திறந்தோம் பேசாம விடுங்கப்பா நான் வேற உளறிக்கிட்டே இருக்கேன் இப்ப இந்த செல்ஃபியை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆரம்பத்துல அதாவது விருப்ப பண்ணலீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அப்படியே நடந்து போனாரு வாங்க வாங்க செல்ஃபி எடுக்கலாம் நீங்க வாங்க செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாரு என்னன்னா ரொம்ப நேரமா செல்ஃபி கிளிப்பின்னு நம்மளை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கேன் இந்த வாரி பெருமாள் நாங்க செல்ஃபி எடுத்தா கூட அதை இன்னொரு கேமரா வச்சு போட்டோ எடுத்து போடுவோம் அது நம்ம பாரம்பரியத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாதுல்ல அந்த விஷயமே உங்களுக்கு தெரியல பேசுறான்ல முதலமைச்சரா கண்டதை யோசிச்சு எதோ சிந்திச்சுட்டு இருக்கிறீங்களே மக்களுக்கு என்ன பண்ணலாம் சிந்திச்சு கொஞ்சம் மக்களுக்கு எதாவது பண்ணீங்கன்னா நாடு நல்லா இருக்கு